அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். தினம் ஒரு நிமிடம். திருக்குறானுடன் அத்தியாயம் 1:2. அகிலங்கள் யாவற்றையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். இந்த வசனத்தில் ரெண்டு செய்தி நாம் உணர்ந்து தெளிந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரெண்டு செய்தி இருக்குது. ஒன்று, அகிலம்னு சொல்லாமல் அகிலங்கள்னு சொன்னதில் இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி, இந்த பால்வழித்திரல் மாதிரி, நம்ம இருக்கக்கூடிய சூரியன் பூமியினுடைய இந்த பால்வழித்திரல் மாதிரி இன்னும் நிறைய கேலக்சிகள் உண்டு. அந்த அகிலங்களையெல்லாம் படைத்தவன் ஏக இறைவன் ஒருவனே, இணை துணை இல்லை. அதை முதல்ல நம்பினா மட்டும்தான் இந்த படைப்பினுடைய ரகசியங்கள் ஊடாக நம்ம பயணித்து அல்லாஹ்வையே அடைய முடியும், உணர முடியும். ரெண்டாவது, எல்லா புகழும் அவனுக்கே. ஏன், எல்லாத்தையும் படைச்சதே அவன்தான். அப்போ எது நடந்தாலும் அந்த புகழ் அனைத்தும் இறைவனுக்கு தான் போக முடியுமே தவிர, இதை நான் தான் செஞ்சேன், இந்த மீட்டிங்கை நான் தான் நடத்தினேன், அந்த கூட்டத்துக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டு, இந்த அமைப்புக்கு நான் தான் தலைவர், இந்த கட்சிக்கு நான் தான் பெரிய ஆளுமை, நான் தான் இந்த அமைச்சர், அந்த அமைச்சர், நாட்டுக்கே வந்து அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே அந்த ப்ரைடு அப்படின்னு சொல்லி என் தலையில் ஏற்றி வைத்துக் கொள்வது, நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இதை நான் செஞ்சேன், அல்லாஹ் என்னை கருவியாக்கணும். அந்த உணர்வை நம்ம உள்ளே ஏற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தலையில் எந்த கணமும் ஏறாமல் இருக்கும். தலையில் எந்த கணமும் ஏறலை அப்படின்னா நம் ஈமானில் எந்த குறைபாடும் வராமல் பாதுகாத்து விட முடியுங்கிறதத்தான். எல்லாவற்றையும் படைத்தவன் எவனோ அவனுக்கு தான் அதனுடைய பெருமையும் புகழும் போய் சேரப்போகுது. மனிதர்களையும் படைத்தவன் அவன் தான். இப்போ மனிதர்களினுடைய பெயர் புகழ்னு என்ன சொல்லப்படுதோ அவற்றையுடைய புகழும் அல்லாஹ்வுக்கே. நிச்சயமாக அவற்றையெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.